ஒரு மிஷின் அப்படின்றது நம்மளோட வேலையை எளிமையாக்கக்கூடிய அதே மாதிரி நம்மளோட வேலையை பறிக்காத ஒரு சிறந்த மிஷினாக இருக்கணும் இன்றைக்கி இந்த வீடியோவில் அப்படிப்பட்ட ஒரு மிஷினை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஜேபேடி பிராண்டோட டுவெண்ட்டி ஒன் வோல்ட் டூவல் ஸ்பீடு இம்பேக்ட்ரென்ச்சை பற்றி பார்க்க போகிறோம் இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்க்க போகிறோம் அதே மாதிரி இது கூடவே இந்த நைன்ட்டி ஃபோர் பீசஸ் சாக்கெட் செட்டும் இது ரெண்டும் சேர்ந்து எப்படி வேலை செய்யுது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் முதல்ல நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம் இதோடய வாரண்டி கார்டு மேனுவல் கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து இம்பேக்ட் ரஞ்சு ஸோ இங்கே ரெண்டு பேட்டரி கொடுத்துருக்காங்க ரெண்டுமே லித்தியம் அயன் பேட்டரி கொடுத்துருக்காங்க ஸோ ஒன்று சார்ஜ் போயிடுச்சுன்னா இன்னொன்று நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி ஆல்டர்னேட்டிவாக பயன்படுத்துறதுக்காக ரெண்டு பேட்டரி கொடுத்துருக்காங்க அப்புறமா அந்த பேட்ரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க அப்புறமா இதில் நாலு சாக்கெட் செட் வந்து கொடுத்துருக்காங்க போல்ட் ரிமூவ் பண்ணுறதுக்காக நாலு சாக்கெட் செட்டு கொடுத்துருக்காங்க அப்புறமா ஒரு சின்ன ஆக்சசரி கொடுத்துருக்காங்க இந்த சாக்கெட்டை இந்த ரெஞ்சோட பெர்மனெண்ட்டாக கனெக்ட் பண்ணுறதுக்காக வந்து இது கொடுத்துருக்காங்க இப்போ அந்த டூல் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இதுதான் வந்து நைன்டி ஃபோர் பீசஸ் இருக்கக்கூடிய சாக்கெட் செட் இல்லை டூல் பாக்ஸ் இது எப்படி கனெக்ட் ஆகும்னா அந்த பேட்டரியோடு இப்படி தான் கனெக்ட் ஆகும் கனெக்ட் ஆனவுடனே வந்து இதுக்கு பவர் வந்து கிடைச்சிடும் அப்புறமா இதில் இருக்கக்கூடிய அந்த சாக்கெட்டு இதோட இப்படி தான் கனெக்ட் ஆகும் சரி இது வந்து ஒரு ரொட்டேஷன் எனர்ஜியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மிஷின் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு போச்சு இதுவும் ட்ரில்லிங் மிஷினும் எப்படி வித்தியாசப்படுது ஏன்னா ட்ரில்லிங் மிஷினும் இதே ஃபங்க்ஷனை தான் செய்யுது அதுவும் ரொட்டேஷன் எனர்ஜியை தான் கொடுக்குது அப்படின்றப்போ இந்த இம்பாக்ட் ரென்ச்சு ட்ரில்லிங் மிஷின்லேருந்து எப்படி வித்தியாசப்படுது இப்போ ட்ரில்லிங் மிஷினில் நம்ம ஒரு செவத்தை ட்ரில்லிங் பண்ணுறதுக்கு பயன்படுத்துவோம் அதே மாதிரி அந்த ட்ரில்லிங் பிட்டை எடுத்துகிட்டு நம்ம ஒரு அட்டாச்மெண்ட் அதில் அட்டாச் பண்ணுறது மூலமாக அந்த ட்ரில்லிங் மிஷினில் நம்ம ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் கனெக்ட் பண்ணி அதில் ஒரு ஸ்க்ரூவை நம்மளால் கலட்டவோ இல்லை மாட்டவோ செய்ய முடியும் அதே மாதிரி இன்னும் சில அட்டாச்மெண்ட் மாட்டுறது மூலமாக ஒரு சாக்கெட் செட் அதில் மாட்டி ஒரு நட்டு போல்டாக நம்மளால் கலட்டவோ இல்லை மாட்டவோ செய்ய முடியும் சரி ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்து வாங்கக்கூடிய இந்த ட்ரில்லிங் மிஷின்லேயே எல்லாமே அடங்கிருச்சு அப்படின்றப்போ இந்த ரெஞ்சு செட்டு எதுக்காக ட்ரில்லிங் மிஷினில் நமக்கு கிடைக்கக்கூடிய டார்க் அவுட்புட் வந்து லீனியர் டார்க் அவுட்புட் அதாவது இப்போ ஏசி சப்ளையோட நம்ம கனெக்ட் பண்ணுவோம் ட்ரில்லிங் மிஷினை கனெக்ட் பண்ணிட்டு நம்ம பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு ரொட்டேஷன் எனர்ஜி உருவாகும் இது கண்டினியூஸாக ஒரு ரொட்டேஷன் எனர்ஜியாகவே இருக்கும் அந்த மேக்னெட்டிக் எனர்ஜி மூலமாக கிடைக்கக்கூடிய டார்க் வந்து ஒரு லீனியர் டார்க்காக இந்த ரொட்டேஷன் எனர்ஜியில் இருக்கும் ஸோ அது மூலமாக நம்ம சவுத்தை ட்ரில்லிங் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறோம் இப்போது நம்ம இந்த ட்ரில்லிங் மிஷினை ஒரு ஸ்க்ரூவை மாட்டுறதுக்கோ இல்லை ஒரு நட்டு போல்ட்டை மாற்றுறதுக்கோ பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி வச்சுப்போம் அப்படி பயன்படுத்தும் போது என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு கட்டத்தில் இந்த நட்டு டைட் ஆகும் அப்படி டைட் ஆகும்போது அதுக்கு டார்க்கு அதிகமாக தேவைப்படும் அதே மாதிரி ஒரு கட்டத்தில் இந்த நட்டு டைட் ஆகிறது நின்று அப்படி நின்றுத்துக்கு அப்புறமா இந்த டார்க்கு ஸ்டாப் ஆகிடணும் ஆனால் இந்த ட்ரில்லிங் மிஷினில் அந்த மாதிரி எந்த மே கிடையாது இந்த டார்க் லீனியரா இருக்கும் அந்த நட்டு டைட் ஆகிற வரைக்கும் லீனியர் டார்க்கே இருக்கும் ஸோ அந்த நட்டு டைட் ஆகிட்டதுக்கப்புறமும் இந்த டார்க் வந்து ஹையாகவே இருக்கும் அப்படி இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ட்ரில்லிங் மிஷினோட மோட்டார் காயில் வந்து ஆகும் அப்படி ஆச்சு அப்படின்னா அங்கே காயில் எரிஞ்சு போயிடும் அதே மாதிரி இங்கே ஃபிசிக்கலாகவும் அதாவது நம்ம வெளியில் அந்த டைட் பண்ணக்கூடிய இடத்துலையும் இந்த ஸ்க்ரூ உடஞ்சி போகிறது இல்லை அந்த சாக்கெட் பிட்டு வந்து ஓவர் த்ரெட் ஆகுறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படும் ஸோ எப்போவுமே ஒரு ட்ரில்லிங் மிஷின் அதோட பர்பஸ்க்கு மட்டும் பயன்படுத்துறது நல்லது நம்ம அந்த ஸ்க்ரூவை கனெக்ட் பண்ணுறதுக்கோ இல்லை நம்ம சாக்கெட்டை கனெக்ட் பண்ணுறதுக்கோ பயன்படுத்துறது வந்து ஆபத்து தான ஒன்று ஒரு நட்டு போல்ட்டை டைட் பண்ணும்போதோ லூஸ் பண்ணும்போதோ அதுக்கு சரியான டார்க்கு கொடுத்து அந்த டார்க்கு மூலமாக அதுக்கு ஃபுல் டைட் வைக்கிறதும் சரி அதே மாதிரி அதை ரிலீஸ் பண்ணும்போது ஹை டார்க்கை கொடுத்து அந்த நட்டை லூஸ் பண்ணும்போதும் சரி சரியான ஃபங்க்ஷனை பண்ணக்கூடியது தான் இந்த இம்பேக்ட் ரெஞ்ச் அப்படின்றது இதோட டெக்னிக்கல் டீட்டெயில்ஸை நம்ம முதல்ல பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து இதில் பயன்படுத்தியிருக்க மோட்டார் வந்து ப்ரஷ்லெஸ் டிசி மோட்டார் பிஎல்டிசி மோட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதோட பேர்லேயே வந்துடுச்சு ப்ரஷ்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நம்ம ட்ரில்லிங் மிஷினில் மாற்றுற மாதிரி அடிக்கடி நம்ம ப்ரஷ் மாற்ற தேவையில்லை இது ஃப்ரீயாக ஒர்க் ஆகும் அதே மாதிரி இதில் ஒயர் கனெக்ஷன்ஸ் எதுவும் கிடையாது நம்ம எங்கே வேணால் ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போய் இதை பயன்படுத்தலாம் இதில் பயன்படுத்தி இருக்கக்கூடிய பேட்ரி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபோர் ஏஹெச் டுவெண்ட்டி வோல்ட் பேட்ரி வந்து பயன்படுத்தியிருக்காங்க ஸோ அந்த பேட்ரி வந்து ஒரு ஹை பவர் பேட்ரி தான் நம்ம தொடர்ந்து இதை பயன்படுத்தினா கூட இது ஒரு நாள் பேக்கப் கொடுக்கக்கூடிய அளவுக்கு போதுமான அளவு பேட்டரி தான் இது அதே மாதிரி இதில் ஃபார்வேர்ட் ரிவர்ஸ் ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய இந்த சின்ன நாப் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக நம்மளால் ஃபார்வர்ட் பண்ண முடியும் அதே மாதிரி ரிவர்ஸ்லேயும் நம்மளால் இந்த மிஷினை வந்து ஆப்ரேட் பண்ண முடியும் அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் சின்னதாக ஒரு எல்இடி கொடுத்துருக்காங்க நம்ம நைட்டில் வேலை செய்யும்போது இது வந்து நமக்கு பயன்படும் இதில் கொடுத்துருக்கக்கூடிய நாபு வந்து ஸ்பீடு கண்ட்ரோல்டு நாபு அதாவது நம்ம இதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்பீடு லோவாக இருக்கும் இதை ரொம்ப அதிகமாக ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இதோட ஸ்பீடு அதிகமாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே கீழே பார்த்தோம் அப்படின்னா பேட்டரியோட இண்டிகேஷனுக்காக மூணு எல்இடி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இதோடய ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஹை லோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக நம்ம ஸ்பீடை வந்து ஹையாகவோ இல்லை லோவாகவோ நம்ம வச்சுக்க முடியும் இதை பயன்படுத்தி ஒரு நட்டை நம்ம கழட்டி பார்க்கலாம் இந்த நட்டு டைட் ஆகும்போது கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும் இந்த மிஷின் ஒவ்வொரு தடவையும் அந்த நட்டை டப்பு டப்புன்னு திரும்ப திரும்ப அடித்து அந்த நட்டை வந்து டைட் பண்ணுது இதுதான் நம்ம ஹேமரிங் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இப்போது நார்மலாக இந்த மிஷினை நம்ம சுற்றும் போது அது ஃப்ரீயாக சுற்றும் அதே நம்ம ஒரு கையை வச்சு பிடிச்சிக்கிட்டு இந்த மிஷினை சுற்றும்போது இது எப்படி நடக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த நட்டு வந்து எப்போ டைட் ஆகுதோ அதாவது ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த நாபு வந்து எப்போ டைட் ஆகுதோ அந்த சமயத்தில் இந்த மோட்டார்க்கு அடுத்தபடியாக ஒரு சின்ன செட்டப் வந்து கொடுத்துருப்பாங்க இதை தான் ரொட்டேட்டிங் ஹேமர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த ரொட்டேட்டிங் ஹேமரோட வேலை என்னென்னா எப்போ அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய நாபு டைட் ஆகுதோ அந்த சமயத்தில் இது பின் வாங்கிட்டு திரும்ப ஃபோர்ஸாக அந்த ரொட்டேஷனோட போயிட்டு ஒரு ஹேமரிங் ஃபங்க்ஷன் வந்து டப்புன்னு போய் இதை அடிக்கும் ஸோ அப்படி அடிக்கும் போது இந்த ஃப்ரண்ட்டில் ஹை டார்க் உருவாகும் அந்த டார்க் வந்து அந்த நட்டை டைட் பண்ண வைக்கிது இது ஸ்ப்ரிங் டென்ஷன் மூலமாக கனெக்ட் ஆகிருக்கிறதுனால இந்த ஹேமரிங் ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக இருக்காது ஒரு மில்லி செகண்ட் இடைவெளியில் தான் இந்த ஹேமரிங் ஃபங்க்ஷன் நடக்கும் இப்படி நடக்கிறதுனால இந்த மோட்டார் மேலே எந்த விதமான ஓவர்லோடும் உருவாகிறது கிடையாது அதனால மோட்டாருக்கும் சேஃபு நம்மளோட நட்டும் டைட் ஆகும் இந்த மிஷினோட கொடுக்கறது நாலே நாலு சாக்கெட் செட்டு தான் அப்போது நாலே நாள் மட்டும்தான் இதில் கனெக்ட் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி நமக்கு சந்தேகம் இல்லை இங்கே இருக்கக்கூடிய எல்லா விதமான சாக்கெட்டையும் நம்ம இதில் கனெக்ட் பண்ண முடியும் ஸோ நம்ம வேறு சைஸு சாக்கெட்டையும் நம்ம இதில் கனெக்ட் பண்ணி பயன்படுத்த முடியும் அதே மாதிரி இங்கே நடுவில் பார்த்தோம் அப்படின்னா சின்னதாக ஒரு ஹோல் ஒன்று இருக்கு இதில் வந்து ஹெக்ஸு ஷேங்க் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஹெக்ஸ் ஷேங்க் அப்படின்றது நம்ம ட்ரில்லிங் மிஷினில் ஒரு அட்டாச்மெண்ட் கனெக்ட் பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி அட்டாச்மெண்ட்டை நம்ம இது இதுலேயும் கனெக்ட் பண்ண முடியும் இதில் கனெக்ட் பண்ணுறது மூலமாக நம்ம எல்லா விதமான ஸ்க்ரூ ட்ரைவர் பிட்ஸையும் வந்து இதில் கனெக்ட் பண்ணிக்க முடியும் ஸோ ஸ்க்ரூ ட்ரைவர் பிட்டை கனெக்ட் கனெக்ட் பண்ணி நம்ம ஒரு ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணவோ இல்லை கனெக்ட் பண்ணவோ நம்மளால செய்ய முடியும் ட்ரில்லிங் மிஷினை கம்பேர் பண்ணும்போது ஒரு ஸ்க்ரூவை கனெக்ட் பண்ணி ரிமூவ் பண்றதுல இது வந்து ரொம்பவே சிறந்த வேலையை செய்யும் இதில் இருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட்டையும் இந்த மிஷினில் போட்டு பயன்படுத்த முடியும் இது வந்து ஒரு ஃப்ளெக்சிபிள் ராடு இந்த ராடை நம்ம எங்க இடைஞ்சலான இடத்துலையும் போட்டு நம்மளால ஒரு ஸ்க்ரூவையோ இல்லை நட்டையோ வந்து ரிமூவ் பண்ண முடியும் இதில் பிரேக் ஸ்டாப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் வந்து இருக்கு இது எதுக்காகன்னு சொல்லி பார்த்தோம்னா பண்ணோம்னா நம்ம ஒரு நட்டை லூஸ் பண்ணும்போது அது இந்த மிஷின் வந்து ஸ்பீடாக லூஸ் பண்ணோம் அப்படி லூஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறமா இந்த நட்டு வெளியில் வந்துடும் வெளியில் வந்துட்டு நம்ம எடுக்கும்போது அதே ஸ்பீடில் இது சுற்றிக்கிட்டே இருக்கும்போது இந்த நட்டு வந்து பறந்து எங்கேயாவது விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால தான் இந்த பிரேக் ஸ்டாப் அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க இதை நம்ம ஆன் பண்ணிட்டு நம்ம ஒரு நட்டை லூஸ் பண்ணும்போது எப்போ அந்த நட்டு லூஸ் ஆகி ஃப்ரீ ஆகிருதோ அந்த சமயத்தில் இந்த ரோட்டாரில் டென்ஷன் குறைஞ்சிரும் அப்படி டென்ஷன் குறைஞ்சிருச்சு அப்படின்னா இந்த ரோட்டார் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆயிடும் சரி இப்போ முக்கியமான கேள்விக்கு வருவோம் இந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் என்ன அதே மாதிரி மாதிரி இதோட குவாலிட்டி எப்படி இருக்கு இந்த ஜேபிடி அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பெனி இப்போ தான் இந்தியாவில் வளர்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி இவங்க வந்து டூல்ஸு பவர் டூல்ஸு இந்த ப்ரெஷர் வாஷரு இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாமே சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ ஒரு பாப்புலரான கம்பெனி கிடையாது அப்படின்றதுனால நான் எதிர்பார்த்த ப்ராடக்ட் வந்து ஏதோ ஓரளவு மீடியமாக ப்ரைஸ் ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்த்தேன் ஆனால் வந்திருக்க ப்ராடக்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ரொம்பவே நல்லா இது வந்து பில்டு குவாலிட்டி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது ஒரு ஹையில் ஹை அண்டு ப்ராடக்ட் வாங்கினா என்ன எப்படி பில்டு குவாலிட்டி இருக்குமோ அந்தளவு வந்து இதோட பில்டு குவாலிட்டி வந்து இருக்குது இது விளம்பரப்படுத்துறதுக்காக வந்த ப்ராடக்ட் தான் ஸோ அதனால் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி வேணாம் உண்மையாகவே இதை நான் ஒரு மாதமாக பயன்படுத்திகிட்டு இருக்கேன் ஸோ இதோட குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருக்குது இதோடய பிரைஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா எட்டாயிரத்துலேருந்து ஒம்பதாயிரம் வரைக்கும் வரும் எதனால் இவ்வளோ அதிகமாக வருதுன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த இம்பாக்ட் ரெஞ்சு நீங்கள் அதர் பிராண்டில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்துக்கு மேலே தான் இருக்கும் ஒரு நல்ல இம்பாக்ட் ரென்ச் வாங்கணும் அப்படின்னா இது வந்து எட்டாயிரத்துலேருந்து ஒம்பதாயிரம் அப்படின்றது ரீசனபிளான ப்ரைஸ் தான் அதே மாதிரி இதை இதோடய வெளிப்புற தோற்றமும் சரி வெளிப்புற பில்டு குவாலிட்டியும் சரி அதே மாதிரி இது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய டார்க்கு இது கொடுக்கக்கூடிய பேக்கப் டைமு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ப்ரைஸ் வந்து ஒருத்தான ஒரு ப்ரைஸ் தான் இதை நான் ஹெவி அப்ளிகேஷன் எல்லாத்துலேயுமே பயன்படுத்தி பார்த்துட்டேன் இது எல்லாத்துலேயுமே வந்து இது ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணுது ஸோ இந்த ப்ராடக்ட் அமேசான்லேயே கிடைக்கும் நீங்கள் அமேசானில் ஜேபிடி டூல்ஸ்னு போட்டிங்கன்னா அவங்களோட ப்ராடக்ட் எல்லாமே வரும் அதில் இந்த இம்பேக்ட் ரெஞ்சும் இருக்கும் அதே மாதிரி அவங்களோட வெப்சைட்டு ஜேபிடி டூல்ஸுன்னு நீங்கள் கூகுளில் போட்டாலே அவங்களோட வெப்சைட்டும் வரும் ஸோ அதில் போய் இந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது யாருக்கெல்லாம் பயன்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மோஸ்ட்லி வந்து மெக்கானிக்கு பயன்படும் மெக்கானிக் வந்து அடிக்கடி வந்து இந்த நட்டு போல்டை வந்து கலட்டுவார் அதே மாதிரி அவருக்கு நிறைய வண்டி வரும் ஸோ அந்த நட்டு போல்டை ஒவ்வொரு தடையும் ஸ்பேனரை வச்சு கழட்டி கழட்டி மாட்டிகிட்டு இருந்தாருன்னா அவருக்கு டைம் தான் வந்து வீணாகும் ஸோ ஒரு ஒரு சில நொடிகள்லையே ஒரு நட்டை வந்து கலட்டவோ மாட்டவோ இதால் பண்ண முடியும் ஸோ அவருக்கு வந்து இது ரொம்ப உதவியாக இருக்கும் இந்த டூல் பாக்ஸோட சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட்டு வந்து ரேச்சட்டு இந்த ரேசட் அப்படின்றது நம்மளோட வேலையை ஸ்பீடாக்கக்கூடிய ஒரு டிவைஸு அதாவது இப்போ ஒரு நட்டை நம்ம டைட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அந்த நட்டை டைட் பண்ணும்போது நம்ம ஒவ்வொரு தடவையும் ஸ்பேனர் யூஸ் பண்ணும்போது அந்த நட்டை இப்படி டைட் பண்ணிவிட்டு திரும்ப ஸ்பேனர் எடுத்து ரிவர்ஸில் போட்டு மறுபடியும் இப்படி பண்ணுவோம் ஆனால் இதில் அப்படி பண்ண தேவையில்லை நட்டை நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு ஸோ அந்த ஹேண்டில் வந்து ஒரு சைடில் ஃப்ரீயாக போகும் இன்னொரு சைடில் வந்து டைட் பண்ணும் ஸோ அந்த மாதிரி ஹேண்டில் இது அதே மாதிரி நம்ம இதில் ஃபார்வேர்டு ரிவர்ஸ் இதில் இருக்கக்கூடிய நாப் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக நம்ம ஃபார்வேர்டு ரிவர்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதனால் நம்ம டைட் பண்ணுறதுக்கும் லூஸ் பண்ணுறதுக்கும் இதை வந்து பயன்படுத்தலாம் இந்த ரேச்செட்டு அதே மாதிரி பெரிய சைஸ்லேயும் கொடுத்துருக்காங்க சின்ன சைஸ்லையும் கொடுத்துருக்காங்க பெரிய நம்ம சாக்கெட்டை பயன்படுத்தும் போது அதுக்கு இந்த பெரிய சைஸ் ரேச்செட்டை வந்து பயன்படுத்தணும் பெரிய எக்ஸ்டென்ஷன் ராட் வந்து கொடுத்துருக்காங்க இதை நம்ம ரேச்செட்லையும் கனெக்ட் பண்ணிக்க முடியும் இப்படி கனெக்ட் பண்ணியும் நம்மளால் இங்கே சாக்கெட்டை கனெக்ட் பண்ணி பயன்படுத்த முடியும் அப்படி இல்லைன்னா ஒரு ராடு மாதிரி நம்மளால் பயன்படுத்த முடியும் ராடு மாதிரி இதில் சாக்கெட்டை கனெக்ட் பண்ணி நம்ம பயன்படுத்த முடியும் ஃப்ளெக்சிபிள் ராடு கொடுத்துருக்காங்க யூனிவர்சல் ஜாயிண்ட் இருக்குது இந்த யூனிவர்சல் ஜாயிண்ட்டு பெருசாக பெரிய சைஸில் கொடுத்துருக்காங்க இதோட முக்கியமான பர்பஸ் இதை பயன்படுத்தி நம்மளால் நைன்டி டிகிரியில் இருக்கக்கூடிய ஒரு நட்டை கூட நம்மளால் கழட்ட முடியும் இந்த சாக்கெட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபோர் எம்எம்லேருந்து தேர்ட்டி டூ எம்எம் வரைக்கும் எல்லா சைஸ்லேயும் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த லென்த்தாக இருக்கக்கூடிய சாக்கெட்டும் எல்லா சைஸ்லேயும் கொடுத்துருக்காங்க இதில் ஸ்க்ரூ ட்ரைவர்ஸும் கொடுத்துருக்காங்க ஸ்டார் ஃப்ளாட்டு ஹெக்ஸு அப்புறமா ப்ளஸ் இந்த மாதிரி எல்லா டைப்லேயும் வந்து எல்லா சைஸ்லேயும் இதில் ஸ்க்ரூ ட்ரைவர்ஸும் கொடுத்துருக்காங்க இந்த நைன்ட்டி ஃபோர் பீஸு டூல் செட்டு இதோட விலை என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா நாலாயிரத்துலேருந்து நாலாயிரத்தி ஐநூறுரூவா வரும் இது வந்து அந்த விலைக்கான உரத்தான ப்ராடக்ட்டு தான் ஏன்னா இதை பயன்படுத்தி நம்ம எல்லா விதமான வேலையும் நம்மளால் செஞ்சுக்க முடியும் அதே மாதிரி நம்ம இந்த ரெஞ்சு செட்டோட அட்டாச் பண்ணுனாலும் நம்ம இந்த மாதிரி ஒரு செட்டு வாங்கிட்டோம் அப்படின்னா இது எல்லாத்தையும் நம்ம இதோட போட்டு பயன்படுத்திக்க முடியும் அதே மாதிரி இந்த இம்பேக்ட் ரெஞ்சில் பயன்படுத்தக்கூடிய இந்த சாக்கெட் செட்டு வந்து பிளாக் கலரில் இருக்கும் இது வந்து ஒரு டைப் ஆஃப் மெட்டீரியலில் பண்ணுது அதே மாதிரி இந்த சில்வர் கலர்ல இருக்கிறது இன்னொரு டைப் ஆஃப் மெட்டீரியல்ல பண்ணது சோ நம்ம ஹெவி டியூட்டிக்கு பயன்படுத்துறோம் இப்போ டுவெண்ட்டி டூ இந்த சாக்கெட்னா இந்த டுவெண்ட்டி டூ வந்து நம்ம ரெகுலரா பயன்படுத்துறோம் அப்படின்னா நம்ம இந்த ட்வெண்ட்டி டூ எம்எம் பிளாக் கலரில் தான் வாங்கணும் எதனால் அப்படின்னா இதுதான் வந்து இந்த இம்பேக்ட் ரெஞ்சுக்காக கொடுக்கப்பட்டது நம்ம ஹேமரிங் ஃபங்க்ஷன் இது கொடுக்கும்போது இந்த சாக்கெட் செட்டு தான் வந்து எந்த விதமான டேமேஜும் ஆகாது அதே நம்ம இதில் பண்ணும்போது இது டேமேஜ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் நான் நிறைய தடவை பயன்படுத்தியிருக்கேன் இந்த சாக்கெட்டை எந்த விதமான டேமேஜும் ஆகலை இந்த மாதிரி டூல்ஸ் தான் நம்மளோட வேலையை மிச்சப்படுத்துறது அதே மாதிரி நம்மளோட நேரத்தையும் மிச்சப்படுத்துறது சரியான டூல்ஸ் இருந்தது அப்படின்னா நம்ம ஒரு வேலையை சரியான நேரத்தில் செஞ்சு முடிக்க முடியும் ஸோ உங்களுக்கு தேவையான டூல்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் இவ்வளோ தான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் இன்ஜினியரிங் பேக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ்